எனக்கு வந்து என் ஊர் மலை எவ்வளோ பாசம் இருக்கோ அவ்வளோ வெறுப்பும் உண்டு, ரெண்டுமே உண்டு. ஏன்னா ஒரே வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிற நாலு தலைமுறைகள், 400 வருஷங்களாக ஒரே வாழ்க்கை. நம்ம அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. அதுலேருந்து முறிச்சு நம்ம வெளியே போகணும், நம்ம தொழிலை மாற்றணும், நிறத்தை மாற்றணும், நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும், கலரை மாற்றணும், வாய் லாங்குவேஜை மாற்றணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை. சினிமாங்கிறது ஒரு பெரிய இரும்பு கோட்டை இல்லை, அதுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக நுழைஞ்சிட முடியாது இல்லையா. எல்லாருக்கும் இருக்கிற நான் அதை எதிர்பார்த்து தான் வந்தேன். எனக்கு எந்த ஏமாற்றமே கிடையாது. பெரிய பொருளாதார பின்னணியெலாம் கிடையாது. விவசாய குடும்பத்தில் வேறு எவ்வளோ பணத்தை கொடுத்து நம்மளை அனுப்பிச்சு போகிறாங்க. பணத்தை கொடுத்து அவங்களே அனுப்ப மாட்டாங்க. நம்ம யாருமே தெரியாமல் நைட்டில் 1 மணிக்கு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது கிளம்பி வந்தேன். நான் சென்னையில் வந்து நான் சைதாப்பேட்டையில் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கும்போது, திருவள்ளூர் பஸ்ஸில் இறங்கும்போது என் பாக்கெட்டில் இருந்த காசு வந்து 250 ரூபாய். கவிஞர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு வந்து அவரோட ரசிகர் கடிதங்களுக்கு பதில் எழுதுகிற வேலை கொடுத்தார். எனக்கு கவிஞரோட மொழி தெரியும், அவர் எழுதுனா எப்படி எழுதுவாரங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அரண்மனை கிளிக்கிற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். அதான் முதல் படம் எனக்கு. அரண்மனை கிளியப்போ நீங்களாம் பிறந்திருக்கே மாட்டேன், சின்ன பிள்ளை. ஆமாம், மவுண்ட் ரோடுக்கு கிழக்க ஒரு சினிமா இருக்குது, மவுண்ட் ரோடுக்கு மேற்கு ஒரு சினிமா இருக்குது. எம்ஜிஆர் நகர், கேகே நகர், சாலிகிராமம், போடம்பாக்கம் சினிமாங்கிறது ஒன்று, மவுண்ட் ரோடுக்கு கிழக்க ஆழ்வார்பேட்டை மயிலாப்பூர் சினிமாங்கிறது ஒன்று. கவனிச்சிக்கிட்டே இருந்தோம், டக்குன்னு ஒரு படம் வந்துச்சு, கேளடி கண்மணி அப்படின்னு ஒரு படம், வசந்த் சாரோட படம். அந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம். செய்திகள்லாம் எனக்கு பிடிச்சதுனால வசந்த் சாரை போய் அடுத்த நாள் கல்வி போய் பார்த்தேன். வணக்கம் சார். வணக்கம். பசுமை தேரி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து, ஒரு 20-25 குடும்பங்கள் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்து, சினிமா மேலே இருக்கிற ஒரு ஆசையினால் யாரோ ஒருத்தரை பார்த்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகி, நான் சென்னைக்கு வந்தே தீருவேன், நானும் பெரிய டைரக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு கனவோடு சென்னைக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இறங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன சார் நடந்துச்சு? அது என்னென்னா, ஊர்லேருந்து நான் ஏன் வந்தேன் அப்படின்னாக்க, சினிமா நோக்கி ஏன் வந்தோம்னாக்க, எனக்கு வந்து என் ஊர் மலை எவ்வளோ பாசம் இருக்கோ அவ்வளோ வெறுப்பும் உண்டு, ரெண்டுமே உண்டு. ஏன்னா ஒரே வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிற நாலு தலைமுறைகள், 400 வருஷங்களாக ஒரே வாழ்க்கை. அப்பா, அப்பாவுக்கு மகன், மகனுக்கு மகன், மகனுக்கு மகன், அதில் பிறந்த ஒருத்தன் தான் நான், அந்த வம்சத்தில் வந்த ஒருத்தன் தான். நம்ம அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. அதுலேருந்து முறிச்சு நம்ம வெளியே போகணும், தொழிலை மாற்றணும், நிறத்தை மாற்றணும், நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும், கலரை மாற்றணும், வாய் லாங்குவேஜை மாற்றணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக நான் சினிமாவை நோக்கி வந்தேன். சினிமா மேலே இருந்த ஆசையில் சினிமா நோக்கி வந்தேன். டைரக்டர் ஆனும் வந்தேன். வந்ததுலேருந்து வந்தோடனே சினிமாங்கிறது ஒரு பெரிய இரும்பு கோட்டை இல்லை, அதுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக நுழைஞ்சிட முடியாது இல்லையா. எல்லாருக்கும் இருக்கிற நான் அதை எதிர்பார்த்து தான் வந்தேன். எனக்கு எந்த ஏமாற்றமே கிடையாது. நான் வந்து இந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம சந்திக்கப்படுறோம். நம்ம புதிய போகிறது நெருப்பில், கண்டிப்பாக உடம்பு சுடும். புதிய போகிறது கடலில், கண்டிப்பாக எதிர்நீச்சல் போட்டு தான் நம்ம வரணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் எனக்கு. அதனால் பெரிய பொருளாதார பின்னணியெல்லாம் கிடையாது. விவசாய குடும்பத்தில் வேறு எவ்வளோ பணத்தை கொடுத்து நம்மளை அனுப்பிச்சு போகிறாங்க. பணத்தை கொடுத்து அவங்களே அனுப்ப மாட்டாங்க. நம்ம யாருமே தெரியாமல் நைட்டில் 1 மணிக்கு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது கிளம்பி வந்தேன். நான் எல்லோரும் ஏமாற்றி கிளம்பி வந்தேன். ஸோ வரும்போது சென்னையில் வந்து நான் சைதாப்பேட்டையில் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கும்போது, திருவள்ளூர் பஸ்ஸில் இறங்கும்போது என் பாக்கெட்டில் இருந்த காசு வந்து 250 ரூபாய். சென்னையில் யாரையுமே தெரியாது, யாரையும் தெரியாது. நம்ம அக்கா பையன் இல்லை சித்தப்பா மகன், அவர் ஒர்க் பண்ணுறாரு, இவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு உறவுகள் இருக்கும் இல்லையா, அப்படி யாருமே எனக்கு கிடையாது. நான் மட்டும் அவ்வளோ நிராயுத பாணியாக வந்து இறங்குறேன். ஒரு கையில் இருந்தது வந்து 2 பேண்ட் சட்டை, நல்லா வாய் பேச தெரியும், எங்கே போனாலும் பொழைச்சிக்கிடுவேன் வாயை வச்சு அப்படின்னு எனக்கே தெரியும். அப்படிங்கிறதுனால அந்த தைரியத்தில் வந்து இறங்கணும். இறங்கிட்டு அப்படியே உள்ளே நுழைகிறோம், லைட்டாக அப்படியே ஒரு காற்று காற்று நுழைஞ்ச மாதிரி அப்படி நுழைகிறேன். எப்போ நுழைஞ்சுன்னு தெரியாமல் அப்படி அப்படியே ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் போராட்டங்களுக்கு பிறகு நம்ம அப்படியே கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து சார் வீட்டில் வந்து கரை ஒதுங்குறோம். கடல் வந்து நம்மளை அங்கே வந்து தள்ளிடுது. தள்ளும்போது நான் கவிஞர்கிட்ட வந்து வேலை செய்கிறதுக்கு சேர்றேன். அப்போ ஆல்ரெடி பாஸ்கரன் அப்படி இன்னமும் இருக்கார், பாஸ்கரன் கவிஞரோட பிஏவாக இருக்கார், அவர் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருந்தார். அப்போ அதை தாண்டின வேலைகள்னு இருக்கும் இல்லையா. என் கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும், பிரிண்டிங் மாதிரி எழுதுவேன். இப்போ எழுத சொன்னால் எழுத முடியாது. இப்போ கையெழுத்து பயிற்சியாக போயிடுச்சு. செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து கீஸ்ன்னு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ பேனாவை தொடர பழக்கமே எல்லாம் போயிடுச்சு. ஸோ அப்படி எழுதுவேன் நான். அவ்வளோ பிரிண்டிங், அவ்வளோ அற்புதமான என்னோடய கையெழுத்து. அதனால் கவிஞர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு வந்து அவரோட ரசிகர் கடிதங்களுக்கு பதில் எழுதுகிற வேலை கொடுத்தார். எனக்கு கவிஞரோட மொழி தெரியும், அவர் எழுதுனா எப்படி எழுதுவாரங்கிறது எனக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தார், இந்த மாதிரி எழுதணும், இந்த மாதிரி லாங்குவேஜ் அட்டை கையாளணும், இந்த மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்யூட்டர் மொழியில் எழுதணும், ஜாதக மொழியில் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு 6 வரி தான் பதில், அவரோட லெட்டர் பேடில் எழுதி அதுக்கு அட்ரஸ் எழுதி, அப்போ எல்லாமே மேனுவல் தானே எழுதி, அப்புறம் கவிஞர்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணோம். அந்த வேலை கொடுத்தாங்க. ஸோ அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இருந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே நான் வந்து சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆச்சு. அதுக்காக தான் நான் வந்தோம். வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்லவங்க வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் ராஜா சார்கிட்ட இருந்த அவங்களோட சகாக்கள் சில பேர் எனக்கு பழக்கமானாங்க. அதன் மூலமாக ராஜகிரண் சார்கிட்ட அரண்மனை கிளி படத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். இதுக்கெல்லாம் கவிஞர்கிட்ட ஒரு 2.5 வருஷம் ஆகி போச்சுன்னு வைங்களேன், கவிஞர்கிட்ட வேலை பார்த்த காலங்கள். ஸோ அரண்மனை கிளிக்கிற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். அதான் முதல் படம் எனக்கு. அரண்மனை கிளியப்போ நீங்களாம் பிறந்திருக்கே மாட்டேன், சின்ன பிள்ளை. ஆமாம், நான் வந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வேன். அப்படி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்க்குறது. அந்த சுதந்திரம் ராஜகிரண் சார் கொடுத்தாரு. ஸோ ராஜகிரண் சார் அரண்மனைக்குள்ளே எல்லாமே ராசா தான். இந்த 2 படங்களை அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து மீண்டும் வேறு ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பிளான். என்னென்னா, மவுண்ட் ரோடு இருக்கு இல்லையா சென்னையில், மவுண்ட் ரோடுக்கு கிழக்க ஒரு சினிமா இருக்குது, மவுண்ட் ரோடுக்கு மேற்கு ஒரு சினிமா இருக்குது. எம்ஜிஆர் நகர், கேகே நகர், சாலிகிராமம், போடம்பாக்கம் சினிமாங்கிறது ஒன்று, மவுண்ட் ரோடுக்கு கிழக்க ஆழ்வார்பேட்டை மயிலாப்பூர் சினிமாங்கிறது ஒன்று, இங்கே வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், மணிரத்னம், ராஜீவ் மேனன், கவிதாலயா, பாலச்சந்தர், இப்படி ஒரு சினிமா இருக்கு இல்லையா, கமல் கமல்ஹாசன் அப்படின்னு அந்த சினிமாவை கற்றுக்கணும். நவீன சினிமா, மாடர்ன் சினிமா,
அப்படின்னு கற்றுக்கிறணுங்கிறது ஒரு 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 ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ராஜ்கிரண் சார் ஒர்க் பண்ணும்போது அந்த பிளானில் தான் இருந்தேன். இருந்துகிட்டு இருந்தபோது கவனிச்சிக்கிட்டே இருந்தோம், டக்குன்னு ஒரு படம் வந்துச்சு, கேளடி கண்மணி அப்படின்னு ஒரு படம், வசந்த் சாரோட படம். அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படம் நான் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நவீன சினிமா, நான் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு யதார்த்த சினிமா, ஒரு சிட்டி பேக்ரவுண்டில் ஒரு அற்புதமான ஒரு கதையை வந்து ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருந்தார் வசந்த் சார். அப்புறம் அதில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ராதிகாவை வந்து ஜோடியாக போட்டு படம் எடுக்கணும்னு நினச்சதே பெரிய 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 தைரியம். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சதுனால வசந்த் சாரை போய் அடுத்த நாள் கல்வி போய் பார்த்தேன்.